ஸோ வணக்கம். இப்போ வந்து 12th மேத்ஸில் எக்ஸாம்பிள் 3.21, இஃப் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் கியூபிக் ஈக்குவேஷன் ஆர் இன் ஹெச்பி, ப்ரூவ் தட் 9PQR ஈக்குவல் டு 27R³ ப்ளஸ் 2Q³. இந்த கண்டிஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த சமன்பாட்டின் மூலங்கள் இசை தொடரில் உள்ளன எனில் ப்ரூவ் த கண்டிஷன். இப்போ நமக்கு வந்து இது இசை தொடரில் இருந்தால் இதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து ஏபியில் இருக்கும், ஹார்மோனிக் ப்ராக்ரஷனில் இருந்தால். இஃப் த ரூட்ஸ் ஆர் இன் ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் தென் த ரெசிப்ரோக்கல்ஸ் ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சப்போஸ் ஒரு ரூட் எக்ஸ்னு வச்சுட்டோம்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து 1/x. இது வந்து ஏபியில் இருக்கும், எக்ஸ் வந்து ஹெச்பியில் இருக்கும், தென் 1/x வந்து ஏபியில் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, லெட் த ரூட்ஸ் பி, ஸோ ரூட்ஸ் ஹெச்பிங்கிறப்ப ரெசிப்ரோக்கல் ஏபி அப்படின்னா, இங்கே எக்ஸ் கியூப்னு இருக்கிற இடத்துல வி ஜஸ்ட் ரைட் அ ரெசிப்ரோக்கல் ஃபார்மு 1/x த ஹோல் க்யூப். அதனுடைய ரெசிப்ரோக்கல் எக்ஸினுடைய ரெசிப்ரோக்கில் இந்த இடத்துல எழுதுகிறோம், 1/x³, தென் க்யூ ப்ராக்கெட் 1/x ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ 1/x³ பி ப்ராக்கெட் 1/x² தென் க்யூ ப்ராக்கெட் 1/x ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இஃப் யூ டேக் த எல்சிஎம், இங்கே எக்ஸ் க்யூபு, ஸோ 1 ப்ளஸ் பி எக்ஸ் இல்லையா, தென் ப்ளஸ் க்யூ x² தென் ஆர் x³ ஈக்குவல் டு 0. x³ மேலே போனால் 0 ஆயிரும். ஸோ ஆர் x³ ப்ளஸ் க்யூ x² தென் பி எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. புக்கில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் செட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த 0 இருக்குல்ல, இப்போ இது நேராக எழுதிக்கிறேன், 1/x த ஹோல் க்யூப் தென் பி ப்ராக்கெட் 1/x. இது ஆக்சுவலாக இதோட முடிஞ்சது, அந்த இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் செட் போடுறதுக்காக இந்த ஸ்டெப்பை வந்து எழுதுகிறேன். ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட் ஆர் x³ தென் க்யூ x² தென் பி எக்ஸ் ப்ளஸ் 1. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இப்படி மட்டும் போட்டால் இந்த ரிசல்ட் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் திஸ் அப்படின்னு போடுவோம். சப்போஸ் இந்த மாதிரி போடுறப்போ, சப்போஸ் இங்கே 1 இருக்கு, வி ஆர் கெட்டிங் த ரிசல்ட் 2. இப்படியே தலைகளாக ரெசிப்ரோக்கில் போவோம். அதாவது 2 இந்த ஸ்டெப்பு, இதிலேருந்து இந்த ஸ்டெப்பு, இதிலேருந்து இந்த ஸ்டெப்பு. ஸோ இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட் அப்படின்னா எல்ஹெச்எஸ் வரக்கூடியது, ஆர்எஸ்எஸில் வரக்கூடியது, இந்த ரெண்டு ரிசல்ட்டு ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து இதை கொண்டு வரலாம், இந்த ரிசல்ட்லேருந்து இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த ஈக்குவேஷன் தான், ஆர் x³ ப்ளஸ் 2x² ப்ளஸ் px ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அதை வேணால் இன்னொரு தடவை எழுதிக்கோ, ஆர் x³ க்யூ x² தென் px ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஏ வேல்யூ எது, இது வந்து ஏ வேல்யூ, ஏ ஈக்குவல் டு ஆர், பி ஈக்குவல் டு -q. ஏன்னா நான் இப்போ ஃபார்முலா போக போகிறோம், அதுக்காக தான் இது எழுதுகிறேன். இப்போ நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸ் எழுத முடியும், அது மாதிரி. பிஃபோர் தட், இது வந்து ஏபி அப்படிங்கிறதுனால நம்ம ஜென்ரல் டேர்ம் 3 எப்படி எழுதுவோம், ஏ மைனஸ் ஆர் ஏ தென் ஏ ப்ளஸ் ஆர் இல்லையா. ஸோ இப்போ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறப்ப ஆல்ஃபா மைனஸ் ஆர் தென், இப்போ நம்ம சிக்மாவன் கண்டுபிடிக்கலாம், வேண்டாம் முதல்ல வந்து ஜென்ரல் ஃபார்ம் எழுதிட்டு அப்புறம் அது எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஆர் கமா ஆல்ஃபா தென் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர். நவ் யூ ரைட் சிக்மாவன், சிக்மாவன் ஃபார்முல என்ன, மைனஸ் பி பை ஏ இல்லையா. ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை பி, பிங்கிற இடத்துல க்யூ, சரி பரவாயில்ல அடுத்த ஸ்டெப் எழுதலாம், மைனஸ் க்யூ பை ஆர். இங்கே ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஏ, இது பி. இப்போ இது இப்போ மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் கேன்சல் ஆகிட்டு 3α இஸ் ஈக்குவல் டு திஸ், தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் க்யூ பை 3 ஆர். ஆல்ஃபாவோட வேல்யூ இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. பொதுவாகவே இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒரு ரூட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஈக்குவேஷனில் அந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒரு ரூட்னா நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ ஈக்குவேஷன் எது, இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம சொல்லிட்டோம் ஆல்ஃபா வந்து ரூட் அப்படின்னு சொல்லிட்டோம்.
அப்ப இதோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா சோ ஆர் பிராக்கெட் சின்ஸ் ஆல்பா இஸ் ஏ ரூட் அதோட வேல்யூ என்ன மைனஸ் கியூ பை த்ரீ ஆர் த ஹோல் கியூப் தென் ப்ளஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் தென் கியூ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் யூ ஆர் ரைட்டிங் மை ஏன்னா இது வந்து ரூட்டு ரூட்டுங்கிறதுனால சப்ஸ்டிட் பண்ணுறோம் தென் ப்ளஸ் பி ப்ராக்கெட் மைனஸ் கியூ பை த்ரீ ஆர் தென் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க ஆர் இன்ட்டு மைனஸ் கியூ க்யூப் பை டுவெண்ட்டி செவன் ஆர் க்யூப் தென் இங்கே மைனஸ் இருக்கா இங்கே ஸ்கொயர் இருக்கா கேர்ஃபுல்லாக போடணும் ஏன்னா ஐ கமிட் மிஸ்டேக் ஆஃபன் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது பார்த்தியா நான் ஸ்கொயர்டு போட மறந்துட்டேன் ஸோ ப்ளஸ் இங்கே ஒரு க்யூ இங்கே ஒரு க்யூ ஸ்கொயர்டு அப்போ என்ன ஆயிரும் க்யூ க்யூப் பை நைன் த்ரீ ஸ்கொயர்டு நைனு ஆர் ஸ்கொயர் தென் மைனஸ் பி க்யூ பை த்ரீ ஆர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ நான் வாட் இஸ் த எல்சிஎம் டுவெண்ட்டி செவன் ஆர் க்யூப் இதே இங்கே டுவெண்ட்டி செவன் ஆர் க்யூப் டுவெண்ட்டி செவன் அப்படியே எழுதிக்க க்யூ க்யூப் ஆர் தென் ப்ளஸ் இங்கே வந்து த்ரீ டைம்ஸ் அப்புறம் ஒரு ஆர் இருக்கும் இல்லையா ஸோ த்ரீ ஆர் க்யூ க்யூப் தென் மைனஸ் இங்கே த்ரீ ஆர் இங்கே டுவெண்ட்டி செவன் அப்போ நைனு ஒரு ஆர் ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா ஸோ நைன் ஆர் ஸ்கொயர் பி க்யூ தென் லாஸ்ட்டாக அப்படியே டுவெண்ட்டி செவன் ஆர் க்யூப் ஈக்குவல் டு ஜீரோ இது மேலே போனால் இது என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் ஸோ மீதி இருக்கிறது மைனஸ் க்யூ க்யூப் ஆர் தென் த்ரீ ஆர் க்யூ க்யூப் மைனஸ் நைன் ஆர் ஸ்கொயர்ட் பி க்யூ தென் டுவெண்ட்டி செவன் ஆர் க்யூப் ஈக்குவல் டு ஜீரோ எல்லாத்துலேயுமே ஆர் க்யூ ஆர் இருக்கு இல்லையா அப்போ டிவைடு பை ஆர் அப்போ அது போக மீதி என்ன இருக்குது மைனஸ் க்யூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூ க்யூப் மைனஸ் நைன் பி க்யூ ஆர் ஒரு ஆரை வந்து டிவைட் பண்ணிட்டோம் தென் டுவெண்ட்டி செவன் ஆர் ஸ்கொயர் இதே ஈக்குவல் டு ஜீரோ இது இது அப்படியே செப்பரேட் பண்ணினா டூ க்யூ க்யூப் இல்லையா டூ க்யூ க்யூப் மைனஸ் நைன் பி க்யூ ஆர் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நமக்கு வேண்டிய கண்டிஷன் இதுதான் இப்போ நைனை மைனஸ் நைனை அந்த சைன் எடுத்துகிட்டு போயிரு தென் ஆர் ஸ்கொயர் தென் ப்ளஸ் டூ க்யூ க்யூப் ஈக்குவல் டு நைன் பி க்யூ ஆர் ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன்